அதனால அவங்க அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, அவங்க அவங்க படிச்சவங்களை வச்சு. ஆனா இவர்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்னாலேயே இதற்கான முன்னேற்றங்கள், இதற்கான புரட்சிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்துல இருந்து இன்றைய அவர்கள் எல்லாம் முன்னேற்ற கருத்துக்களை சொன்னார்கள் என்பதில் எந்த பாகுபாடும் இல்லை. ஆனா இவர்கள் சொன்னார்களா அவர்கள் சொன்னார்களா என்பது மட்டுமல்ல, கலைஞர் இவர்களை போன்றவர்களால மட்டும்தான் இந்த உடன்கட்டை ஏறுவது நிறுத்தப்பட்டது அப்படிதான் உதயநிதி பேசுறாரு. அதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. பெரிய புரட்சி எல்லாம் அது மட்டும் கார் அங்க வந்து நம்ம மைத்ரேயி போன்றவர்கள் எல்லாம் வேத காலத்திலேயே பெண் கவிஞர்கள்லாம் இருந்தாங்க. எந்த நிலைக்கு தள்ள அப்ப இருக்கும்போது இருந்ததை எதிர்த்தார் அவ்வளவுதான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, உருவகப்படுத்தப்பட்டது ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது. இப்ப நீங்க மசூதிக்கு சில பேர் இல்ல இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நான் ஆர்கியூ பண்ண வரல, ஆனா ஒரு ஒரு கோயிலுக்கும் இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போக முடியாது, அது ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையை பின்பற்றிதான் ஆக வேணும். சர்ச்சில் சில வழிமுறை இருக்குது, மசூதியில் சில வழிமுறை இருக்குது, சில கோயில்கள்ல சில வழிமுறை இருக்குது. ஆக இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றிதான் ஆகணும். இந்த கோயிலுக்கு ஒரு வழிமுறை இருந்தா அதை நம்ம பின்பற்றிதான் ஆகணும். இப்ப நம்ம சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சர் ரூம்ல தடார்னு போக முடியாது. முதலமைச்சர் ரூமுக்குள்ள நான் போய் தான் அவன் யாரும் போக முடியுமா? போக முடியாதுல்ல, அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குதுல்ல. ஆக அதே மாதிரி தான் நான் இல்ல 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 நான் நான் கேக்குறேன், எல்லா இடத்துலயும் எல்லாரும் போக முடியுதா? ஒரே நிமிஷம் நான் கேக்குறேன், அந்தந்த இடத்திற்கு இந்த வழிமுறை மதிக்கணுமா வேண்டாமா பதில் சொல்லுங்க. மசூதியில சில நடைமுறைகள் இருக்கு, அதை மதிக்கிறீங்களா இல்லையா? சர்ச்சில் சில நடைமுறைகள் இருக்குது, அதை மதிக்கிறீங்களா இல்லையா? அப்ப கோயில்ல ஒரு நடைமுறை இருக்குது, அதை மதிக்கணுமா வேண்டாமா? ஆக சமத்துவம் தான் இருக்கு. நீங்க அதாவது எல்லாரும் இப்ப கோயிலுக்கு சேர்ந்து வேங்கை வயல்ல உங்க குடியரசுத் தலைவர்கள் ஒன்னும் நடக்கல. குடியரசுத் தலைவர் உள்ளேதான் வர்றாங்க, சாமி கும்பிடுறாங்க. அவங்க வந்து அந்த கோயிலுக்குள்ள இருக்கின்ற சட்ட விதிகளை அவர்கள் மதிக்கிறார்கள். வேங்க வயலுக்கு உங்களால ஒரு பதில் சொல்ல முடிஞ்சதா? ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன். இன்னைக்கு ஏற்றத்தாழ்வை பற்றி பேசுறீங்க, வேங்க வயல் மாதிரி ஒரு நிகழ்வு தமிழகத்துல என்னைக்காவது நடந்ததா? வேங்கை வயல் எந்த அளவுக்கு போய்கொண்டு இருக்கிறது? அதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியல. ஆக இன்னொன்று, ஏதோ ஏற்றத்தாழ்வுக்கு எல்லாம் மத்திய அரசு தான் காரணம், வேற கட்சி தான் காரணம், நாங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வே இல்லை அப்படின்னு பேசி கொண்டிருப்பதை நான் மறுக்கிறேன். ஒரு இந்துவாக சொல்கிறேன், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, எல்லாரும் போறோம். அந்தந்த இடத்திற்கு என்று சில வழிமுறைகள் இருக்கும், சில சட்ட விதிமுறைகள் ஒரு கோயில்ல இருக்கும். ஒரு கோயில ஒரு விதிமுறை இருக்கும், இன்னொரு கோயில ஒரு விதிமுறை இருக்கும். இதெல்லாம் காலம் காலமாக இது ஏற்படுத்தப்பட்டது. ஆக யாருமே யாரும் போக கூடாதுன்னு எல்லாம் சொல்லல, எல்லாரும் போய் இப்ப மேல்மருத்தூர் கோயில நாங்களே போய் பூஜை பண்ணலாம். அது அதுக்காக வழிமுறை ஏற்படுத்தப்பட்டது, அதுவும் இந்து கோயில் தான். சில கோயில்கள்ல உள்ள போக முடியாது, படமே எடுக்க முடியாது. நம்ம கோயில்ல என்னன்னா போட்டோ எடுக்க முடியாது. இப்ப நான் போட்டோ தான் எடுப்பேன், இல்ல நம்ம கோயிலோட வழிமுறைகள் எப்படி? ஆக அந்த வழிமுறைகள்